ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெருந்துறை சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவான அதிமுகவை சேர்ந்த தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் அம்மா பேரவை இணை செயலாளர் பதவியில் இருந்து விலகுவதாகவும் விரைவிலேயே கட்சியில் இருந்து விலகுவது பற்றி முடிவு எடுக்க உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கடந்த 2016 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பா பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளதான் தோப்பு வெங்கடாச்சலம். தற்போது திருப்பூர் மாவட்டத்தின் அமைச்சரான கே சி கருப்பன் அவர்கள் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணத்தினால அவங்க வந்து கட்சியில் இருந்து விலகுவதாகவும் எம்எல்ஏ பதவியில் இருந்து விலக போவதாகவும் தமிழக முதல்வரான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. தற்போது இது வந்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய தலைவலி ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த 12 தேதி அவருடைய இல்லத்தில் பத்திரிகையாளர்களை அழைத்து பேட்டி கொடுத்த தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் பத்திரிகையாளர்களிடம் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக திருப்பூர் தொகுதி MSM ஆனந்தனுக்கு வேட்பாளராக நிப்பாட்டப்பட்டாங்க. அதிமுக சார்பாக நிப்பாட்டப்பட்ட இந்த ஆனந்தன் அவர்களுக்கு நான் மற்றும் என்னோட ஆதரவாளர்கள் தீவிரமான வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டோம். அதே நேரத்துல திருப்பூர் மாவட்ட செயலாளர் மற்றும் இந்த மாவட்டத்தின் அமைச்சருமான கே சி கருப்பண்ணன் அவர்கள் கட்சிக்கான எந்த ஒரு வேலையிலுமே ஈடுபடல. அது மட்டுமல்லாது அவருடைய ஆதரவாளர்களுக்கு அதிமுகவுக்கு எதிராக வேலை செய்து அவங்களை தோக்கடிக்க வேண்டும் அப்படின்னும் அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்க கூடாது அப்படின்னும் அவங்க வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அதே போல தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு அவங்களோட ஆதரவாளர்கள் அனைவரையும் அழைத்து தன்னோட வீட்டுல விருந்தும் கொடுத்திருக்காங்க. தன்னுடைய கட்சியில இருந்து அமைச்சர் பதவியும் வச்சுக்கொண்டு தன்னோட கட்சிக்கு எதிராக வேலை செய்யற இவங்களை போன்ற ஆட்கள் கட்சியில் இருக்கும்போது எப்படி கட்சி உருப்படும், இவங்களை கட்சியில இருந்து உடனடியாக நீக்க வேண்டும், அதே போல அவங்களோட ஆதரவாளர்களுக்கு அதிமுகவுக்கு வாக்கு அளிக்க கூடாது அப்படின்னு கட்டளை இட்டதும் அவங்களுக்கு எதிராக செயல்பட்டதும் அது தொடர்பான ஆதாரங்களும் என்னட்டு முழுமையாக இருக்கு. அதை நான் கட்சியோட தலைமைக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன். இதை பார்த்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரிதமா நடவடிக்கை எடுக்க வேண்டும், கட்சி இந்த நிலைமையில இருக்கிற காரணத்தினால நான் கட்சியில இருக்கிற பதவியில இருந்து விலகி கொள்கிறேன் அப்படின்னு அவங்க வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. தற்போது அதிமுகவோட ஆதரவு எம்எல்ஏக்கான இந்த தோப்பு வெங்கடச்சலம் அவர்கள் ஒருவேளை எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சு அவங்க வந்து அமமுக சைடு போய் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து அதிமுகவோட அரசுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை ஏற்கனவே குறைந்திருக்கு. இந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அவங்க 9-10 தொகுதியை வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. தற்போது மேலும் ஒரு எம்எல்ஏவோட ஆதரவு குறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களோட ஆட்சி தமிழகத்துல இருந்து ரொம்பவே ஈஸியா அகற்றப்படும் அப்படின்னு அவங்க ரொம்பவே கலக்கத்துல இருக்காங்க. இருந்தாலும் இந்த பிரச்சனையை எல்லாம் இபிஎஸ் அவர்கள் எப்படி எதிர்கொள்ளி சமாளிக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.